ஆளும் நிர்வாகம் இருந்து கொண்டிருக்கிறது அது போகட்டம் அதிர்ச்சியில் ஒரு நிர்வாகம் இருக்குது அது அதிமுக அதிமுக பாமக பேச்சுவார்த்தை கடைசி வரையிலே வந்து நடந்து கொண்டே இருந்தது திடீரென்று பாமக தரப்பில் இருந்து வந்த ஒரு அறிவிப்பு நாங்கள் தனித்து போட்டியிடுகிறோம் என்று சொல்லி அதற்கு பிறகு அதிமுக தரப்பிலே இருந்து சில சங்கடங்களை எல்லாம் பாமகவுக்கு கொடுத்தார்கள் அதை பற்றியே பாமக கண்டு கொள்ளாமல் அவர்கள் பாணியிலே தனித்து நிற்க ஆரம்பித்தார்கள் எனக்கு என்ன ஒரு வேடிக்கைன்னா எல்லா தொலைக்காட்சியிலும் நான் பார்த்துக்கிட்டே இருந்தேன் பாட்டாளி மக்கள் அதிமுக திமுக கூட்டணி அப்படின்னு சொல்லி பார்த்து போட்டிருந்தாங்க காங்கிரஸ் விடுதலை சிறுத்தைகள் அப்படின்னு சொல்லிட்டு போட்டு அது வந்துட்டு இருந்தது அதுக்கப்புறம் அதிமுக கூட்டணி அப்படின்னு சொல்லிட்டு பாஜகவை இருந்தாங்க அதில் பார்த்திங்கன்னா பாமக வந்து மாவட்ட தேர்தலையும் சரி அது போட்டியில் வந்துக்கிட்டு இருக்கு ஒன்றிய கவுன்சிலர் தேர்தலையும் போட்டியில் வந்துகிட்டு இருக்குது அப்படி வந்துகிட்டே இருக்குது இந்த சூழ்நிலையில் பிற மற்றவை என்பதைத்தான் எல்லா ஊடகங்களும் எல்லா ஊடகங்களும் அந்த பாலிமர தொலைக்காட்சியில் மட்டும்தான் வந்து அவங்க ஒரு காலம் கொடுத்து வச்சிட்டு இருந்தாங்க அதுவும் அந்த எண்ணிக்கையில் அவங்க கொடுத்துட்டு இருந்தாங்க நான் ஆரம்பத்துலேருந்தே நான் சொல்லிட்டு இருக்கிறேன் நான் மக்கள் தொலைக்காட்சியில் இருக்கும் பொழுதும் சரி நான் மக்கள் தொலைக்காட்சியில் பணியாற்றுகிற பொழுது கூட சார் பாலு மாதிரி ஆட்களில் வந்து பல அந்த செய்தி தொடர்பாளர்கள்லாம் ஒரு கோபம் இருக்கும் என்ன கோபம்னா மற்ற தொலைக்காட்சியில் வந்து கேள்வி கேட்குறாங்களோ இல்லையோ பாஸ்கரன் வந்து மக்கள் தொலைக்காட்சியில் கேள்வி கேட்குறாரு அதிகமாக கேட்குறாரு அதுவும் குறிப்பாக பாட்டாளி மக்கள் கட்சி அதிகமாக கேள்வி கேட்குறாரு ஏன்னா கேள்விகளை கேட்டால்தான் அந்த உண்மைகளை அந்த செய்தி தொடர்பாளர்கள் எப்படி சொல்லுகிறார்கள் வினோபா மாதிரி ஆட்கள் கிட்ட கூட நிறைய நான் கேள்விகளை கேள்வி கணைகளை தொடுப்பேன் அப்போ அவர்களுக்கு பதிலே குறிப்பிடுவார்கள் அவங்க போய் மறுபடியும் வந்து அன்புமணி ராமதாஸ் அவர்களும் சொல்லுவாங்க நம்ம தொலைக்காட்சியில் தான் நம்மளுக்கு அப்படியே போட்டு கிண்டுறாங்க அது குறிப்பாக பாஸ்கரன் கிண்டுறாரு அப்படின்னு சொல்லுவாங்க நான் சொல்கிறது என்னென்னா ஜேர்னலிசம் ஃபியர்லெஸ் ஜேர்னலிசம் அப்படின்றது என்னென்னா அச்சமற்ற ஒரு ஜேர்னலிசம் இப்போது இருக்கக்கூடிய தொலைக்காட்சிகளும் செய்தி ஊடகங்களும் காட்சி ஊடகங்களும் அச்சு ஊடகங்களும் எல்லாமே வந்து ஃபியர் ஜேர்னலிசம் பண்ணுறாங்களோ யாருக்காக அவங்க வந்து ஊடகங்களை நடத்துகிறார்கள் என்கிற ஒரு கேள்வி ஃபியர்லெஸ் ஜேர்னலிசம் என்பதை நான் ஆரம்பத்திலேயே அரசியல்வாதியாக இருந்து தொலைக்காட்சியிலே உள்ளே நுழைகிற பொழுது கூட நான் வந்து கடைபிடித்தது வந்து ஃபியர்லெஸ் ஜேர்னலிசம் அந்த ஃபியர்லெஸ் ஜேர்னலிசத்தின் மூலமாக அச்சமற்ற ஒரு தன் அத்தன்மையின் மூலமாகத்தான் நாட்டு மக்களுக்கு உண்மையை புலப்படுத்துகிறது புலப்படுத்துவார் அதாவது ஃபியர்லெஸ் ஜேர்னலிசம் ட்ரூ ஜேர்னலிசம் நியூட்ரல் ஜேர்னலிசம் அப்படின்ற மாதிரி இந்த ஒருபால் கோடாமல் உன்னத பணியாற்றுவது அப்படின்றவத எந்த பத்திரிகைகளும் இன்னைக்கு செய்கிற மாதிரி தெரியல யாருக்காக அஞ்சு நடுங்குகிறீர்கள் பயப்படுகிறீர்கள் என்று எனக்கு தெரியவில்லை அதிமுக கூட்டணி திமுக கூட்டணி பாமக என்கிற ஒரு தனித்து போட்டியிடுகிறார்கள் என்கிற ஒரு நிலை நிகழ்வு வருகிற பொழுது அதை அம்பலப்படுத்துவதற்கோ அல்லது வெளிப்படுத்துவதற்கோ ஒரு உண்மையை சொல்லுவதற்கோ எந்த ஊடகமும் தயாராக இல்லாத பொழுதுதான் எனக்கு அது ஒரு கேள்வியாக முளைத்திருக்கிறது சக நண்பர்கள் பத்திரிகையாளர்கள் இனி வருங்காலத்திலே ஃபியர்லெஸ் ஜேர்னலிசத்தை கையிலே எடுக்க வேண்டும் என்பது நான் ஆரம்பத்தில் சொல்லுவேன் மக்கள் தொலைக்காட்சியிலே அச்சமலை நிகழ்ச்சி நாம் பண்ணும்போது எந்தவொரு குறுக்கீடுக்கும் கிடையாது அந்த நிர்வாகத்தை நடத்தக்கூடியவர்களிடம் இருந்தோ அல்லது மருத்துவர் ஐயாவிடம் இருந்தோ திரு அன்புமணி ராம்தாஸ் இருந்தோ எந்த விதமான குறுக்கீடுமே இதுவரையிலே வந்தது கிடையாது ஒரு வார்த்தை இதை எடுங்கள் இந்த தலைப்பு எடுங்கள் இதை போடுங்கள் என்று இதுவரையில் அவர்கள் குறிப்பிட்டதே கிடையாது அதாவது பல நேரங்களிலே பல சங்கடங்களை ஏற்படுத்துகிற நிகழ்வுகளை நானே எடுத்தாலும் கூட அதை ஒரு பத்திரிகையாளனாக அதை ஒரு நெறியாளர்களாக கொண்டு செல்வதற்கான பாதையை அமைத்து கொடுத்தவர்கள் என்கிற வகையிலே அவர்கள் பாராட்டுதலுக்குரியவர்கள் போற்றுதலுக்குரியவர்கள் ஆக ஒரு ஒரு ஜேர்னலிசத்தை அவர்கள் கையிலே கொடுக்கிற பொழுது அவர்கள் அதை கையாள் அப்போ மற்ற பத்திரிகையாளர்களோ மற்ற நெறியாளர்களோ அதை ஏன் பின்பற்றலை அப்படின்னு சொன்னால் அவர்களுக்கு நிர்பந்தங்களும் நெருக்கடிகளும் சங்கடங்களும் இருப்பதாகத்தான் சொல்லப்படுகிறது எனக்கு இருக்கிற கேள்வி என்னென்னா ஏன் மற்றவை பிற என்கிற பட்டியலில் ஒரு பாட்டாளி மக்கள் கட்சியை வைக்க வேண்டும் என்கிற ஒரு ஆதங்கம் அப்போ நீ அந்த கட்சியை தானே அப்படின்னு கேட்டால் கூட ஒரு பத்திரிகையாளராக நான் கேட்கக்கூடிய ஒரு நியாயமான கேள்வியை தான் நான் எழுப்புகிறேன் அந்த வகையில் இனியாவது ஊடகங்கள் திருந்த வேண்டும் அச்சமற்ற ஒரு பத்திரிகையாளர் தனத்திற்கு நீங்கள் வெளியே வர வேண்டும் என்கிற ஒரு வேண்டுகோளை சொல்வதற்காகத்தான் இந்த நிகழ்வு நன்றி நண்பர்கள்